ஓம் நமோ நாராயணாய நமக. ஆதிசங்கரர் தன்னுடைய வாழ்நாளில் மூணு முறை பாத யாத்திரை மேற்கொண்டு மக்கள் அனைவருக்கும் நல்ல அறிவை புகட்டினதோடு எவ்வாறு நம்ம வாழ்க்கையில் வாழணும், எவ்வாறு நம்ம மதத்தை பின்பற்றணும், தெய்வங்களை எவ்வாறு வழிபடணும்னு அனைவருக்கும் நல்லறிவை புகட்டினார். அவருடைய மறுபிறவி, ஆதிசங்கரருடைய மறுபிறவின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ மகா காஞ்சி பெரியவாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ மகா காஞ்சி பெரியவா தன்னுடைய நூறாண்டு வாழ்நாளில் பாத யாத்திரை மூலமாகவே பாரத தேசம் முழுசும் சுற்றி வந்து அனைத்து பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்களுக்கு, ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு அபிஷேகம் பண்ணது, கோயில்களை புதுப்பித்ததோட மக்களுடைய நெறிமுறையை ஒழுங்குபடுத்தினார். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி பல ஆயிரக்கணக்கான மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் மக்களுக்கு சொல்லி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவரவர்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. ஜெகத்குரு என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா இந்த உலகத்தில் இருக்க அனைத்து பிணிகளையும் போக்குறதுக்காக ஒரு எளிமையான ஸ்லோகம் ஒன்று வழங்கினார். அவரை பார்க்க வந்த ஒரு தம்மதியினருக்கு மிகப்பெரிய கொடிய நோய் ஒன்று இருந்திருக்கு. இது ஒரு உண்மையான சம்பவம். பார்க்க வந்திருந்த அந்த தம்மதியினரில் அந்த பெண்மணிக்கு ஒரு கொடுமையான உயிர்கொல்லி நோயான கேன்சர் போன்ற ஒரு நோய் இருந்திருக்கு. அவர்கள் மகா பெரியவாவை பார்த்துட்டு கண்ணீர் மல்க நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த மகா பெரியவா மனம் இறங்கி, ஏன்னா அவர் தான் ஒரு கருணாமூர்த்தியாச்சே, பக்கத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு ஸ்லோகம் ஒன்று எழுத சொன்னார். ஒரு பேப்பரில் நாலு வரியில் அந்த ஸ்லோகத்தை எழுதி உச்சரித்து இதை 45 நாட்கள் தொடர்ந்து சொல்லுமாறு அவர்கள்ட்ட மகா பெரியவா சொல்லி கொடுக்குறாரு. மீண்டும் அவங்க 45 நாட்கள் கழித்து வந்து எனக்கு இருந்த அந்த கொடிய நோயானது சரியாயிடுச்சின்னு சொல்லி அனைத்து பக்த மக்களையுமே வியப்பில் ஆழ்த்துறாங்க. இது போன்ற மகா பெரியவா வாழ்க்கையில் பல ஆயிரக்கணக்கான உண்மை சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் நமக்கு தேவையானது நம்ம பிணியை, நம்ம நோயை போக்குறதுக்கு அது என்ன ஸ்லோகன்றது மட்டும்தான். அந்த ஸ்லோகத்தை 9 முறை ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக சொல்லணும். 108 முறை ஒரு நாளைக்கு நம்ம பூஜை அறையில் உச்சரிக்கும் போது அதனுடைய விசேஷமான பலன் நமக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதை நிறைய பேர் அனுபவிச்சும் பார்த்துருக்காங்க. அது என்ன ஸ்லோகம்னா, நாராயணி பட்டத்திரி என்பவர் நாராயணியம் என்ற நூலை வந்து மிகப்பெரிய கொடிய நோயில் இருக்கிற காரணத்தினால ஸ்ரீ குருவாயூரப்பர், அதாவது கேரளாவில் இருக்க ஸ்ரீ குருவாயூரப்பரை எண்ணி அந்த நூலை எழுத ஆரம்பிக்கிறார். அந்த நூல் நாராயணியத்தில் இருக்கிற நூல் வந்து 100 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 100வது ஸ்லோகம் எழுதி முடிக்கும் போது ஸ்ரீ குருவாயூரப்பரே நேரில் தோன்றி அவருடைய மொத்த பிணியையும் போக்குனதுனால அதில் இருக்க ஒரு 4 வரி முக்கியமான நோயை போக்கக்கூடிய ஸ்லோகத்தை தான் எடுத்து அந்த தம்மதியினருக்கு ஸ்ரீ மகா பெரியவா கொடுத்தாரு. அது என்ன ஸ்லோகம்னா, அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே வமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமாமரோகராசின் நிருந்திவாதாலய வாச விஷ்ணு. இதுதான் அந்த ஸ்லோகம். பெரியவா பாராயணம் பண்ண சொன்ன இந்த ஸ்லோகத்துக்கான பொருள் என்னன்னா, முதல்ல அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே, பரம்பொருளாக அனைத்து இடங்களிலும் விளங்கும் எங்களுடைய இறைவா. வமித்த முத்தா பித பத்ம யோனிகி, அந்த எங்களை அனைவரையும் படைத்த பிரம்மதேவரையே படைத்த இறைவா, பிரம்மதேவனுடையே படைத்த மகிமையுள்ளவரே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த லைன், அனந்த பூமா அமரோக ராசின், எங்களுடைய உடலில் கூட்டில் உள்ள அனைத்து நோய்களையும் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு, அனைத்து நோய்களையும் நீக்கி அருளுங்கள் ஆண்டவா, குருவாயூரில் இருக்க வாசம் புரிகிற எங்களுடைய ஆண்டவா. மொத்தமாக பார்த்தோன்னா குருவாயூரில் வசிக்கின்ற எங்களுடைய விஷ்ணுவே, அந்த பிரம்ம தேவனையே படைத்த எங்களுடைய விஷ்ணுவே, எங்கள் உடலில் உள்ள இந்த நோய்கள் அனைத்தையும் தாங்கள் நீக்கி அருளுங்கள் ஆண்டவா அப்படின்னு நம்ம ஆண்டவனை கேட்டுக்கிறோம். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான எளிய விளக்கம். மாலை மாலை இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம அனைவரும் அதிக பயன்பெற முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. நாராயணனுக்கு உகந்த இந்த மார்கழி மாதத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அதிக அளவு பயன்படுறதுக்கு ஸ்ரீ மகா காஞ்சி பெரியவோட அருளோட நம்மளுடைய பிணிகள் அனைத்தையும் போக்கிக்க முடியும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா காஞ்சி பெரியவா சரணம். ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பரே நமக. ஸ்லோகம் மற்றும் அதற்கான பொருள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு காலை மற்றும் மாலை பாராயணம் பண்ணுறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.